ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக சில பல வீடியோக்களில் வந்து நான் ஒரு சூப்பரான ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஹேர்ஸ்டைல்லாம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த ஹேர்ஸ்டைலாம் தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அந்த ஹேர்ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆனால் சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிட்டு போகலாம். அதே மாதிரி என்ன மாதிரி ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் ஈஸி சூப்பராக ஹேர்ஸ்டைல் டக்குன்னு செஞ்சுட்டு நம்ம டக்குன்னு வெளியிலே கிளம்பிடலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹேர்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பி சாப்பிட்றது தான் முறுக்கு ஹேர்ஸ்டைல். இப்போ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லா உங்கள் தலையை வந்து நல்லா செக் எடுத்துக்கோங்க. இது வந்து ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்கள் இஷ்டம். லென்த்தியாக ஹேர் இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம், அழகாக இருக்கும். இப்போ நான் தலை வாரிட்டேன், சிக்கு எடுத்திருக்கேன். எப்போவுமே சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து பெரிய பல்சு இப்போ யூஸ் பண்ணுங்கள், முடி கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும். அடுத்து இப்போ நாம் இந்த மாதிரி நேர் வகுடு எடுத்துக்கலாம், சும்மா ஓரளவுக்கு மட்டும், ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நீராக எடுத்துட்டு இன்னும் அதிகமாக சீப்பு தேவைப்படாது. உங்களுடைய ஒரு விரலை இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும், உங்களுடைய ஒரு விரலை இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் இருக்குது இல்லையா, நான் இப்போ முடி எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரித்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹாஃப் வந்து இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த முடியை எடுத்து ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்குன்னா இந்த ட்விஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிட்ட இருக்கும். இப்போ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி லைட்டாக இப்படி முன்னாடி இப்படி வச்சாப்பில் நீங்கள் அதை பின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஹேர் பின்னு இப்படி குத்தியாச்சு இந்த இடத்துல. ஸோ அடுத்து இந்த முடி எடுத்தீங்க இல்லை, அது பக்கத்துலேயே அடுத்து முடி எடுக்கணும். எடுத்து இப்படியேவும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஹாஃப் முடியை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மீதி இருக்கிற முடி இது கூட சேர்த்து இப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி தள்ளினாப்பில் முன்னாடி இப்படி இழுத்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தலையை ஒட்டி இல்லாமல் பின் பண்ணிடலாம். இப்போ அடுத்து அதை விட கொஞ்சம் அதே மாதிரி அந்த இந்த முடியிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சமமாக இருக்குது. இது ஒன்று மட்டும் எனக்கு இப்படி தள்ளி அழுத்தி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் இந்த ஹேர் பின்னாடி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக அந்த ஹேர் மட்டும் நான் இழுத்து விட்டேன்னா எனக்கு அது சமமாகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சைடு. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ஹேர் ஸ்டைலு. இதே மாதிரி தான் இப்போ நான் இந்த சைடும் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ஸ்டைல் நான் ஃபுல்லுமே தலை ஃபுல்லுமே அந்த ட்விஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டேன் ஹேர்ஸ்டைலு. நான் வந்து என்னுடைய ஹேர் எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் போடுவேன், உங்களுக்கு தெரியும். என்னோடய ஃபேஸ்க்கு இதான் செட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழகாக ஒரு பின்னல் போடுறது, இல்லை தூக்கி இந்த இடத்துலேருந்து ஒரு போனிடெயில் போட்டிங்கன்னா இந்த ஹேர்ஸ்டைலுக்கு சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் பூரா விட்ட மாதிரியே இருக்கும். அதான் இப்போ வந்து இந்த ஹேர்ஸ்டைல் எல்லாருமே விரும்பி போட்டுக்கிறாங்க. ஸோ எனக்கும் வந்து இது பிடிச்சதுனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஹேர்ஸ்டைலு. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து இப்படி நம்மளை கலர் கலராக விற்கும் தலைக்குன்னே சொல்லி ஹேர்ஸ்டைலுக்காகவே அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து குண்டூசி, இதை நான் குத்தி காமிச்சேன்னா அவ்வளோதான், அடுத்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு இதுக்காக காட்டுறேன். அப்புறம் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் விற்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வைக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல்லாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது ஹேர் ஸ்டைல் பார்க்க, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா முறுக்கு ஹேர் ஸ்டைல், இப்போ நம்ம போட போகிறது முடிச்சு ஹேர் ஸ்டைல். பேர் வந்து உங்களுக்கு ரைமிங்காக வரும். இதுக்கு வந்து நம்ம சைடு வகுடு எடுத்துக்கலாம். இப்படியே சைடு வகுடு எடுத்துட்டு
இங்கே அதாவது இங்கே நான் எடுத்திருக்கேன் வகுடு, இதுலேருந்து ஒரு 2 இன்ச் நீங்கள் 2.5 இன்ச் கணக்கு வருது. ஸோ இப்படி முடி எடுத்துருங்க. இப்படி நம்ம ஹேர் எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக அதை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம முடிச்சு போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த முடி பிசுறு பிசுறாக இருந்தால் செட் ஆகாது அதுக்காக. ஸோ இப்படி சும்மா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை என் 2 விரலில் வச்சு இங்கே வச்சுருக்கேன். கட்ட விரல் பின்னாடி இருக்குது, இந்த 2 விரல் இப்படி முன்னாடி இருக்குது. இப்படி ஒரு சுற்று சுற்றி நம்ம முடிச்சு போடுவோம்ல, சேம் அதே தான் எடுத்து இப்படி நீங்கள் உள்ளே இப்படி முடி எடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே இப்படி ஃப்ரண்டில் இந்த முடிச்சிருக்கோம் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பின் பண்ணணும். இது பின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இங்கே கொஞ்சம் நம்ம முடி எடுக்க போகிறோம். முடி எடுத்துட்டு சேம் நான் சொன்ன மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. இது வந்து இந்த முடிச்சு இது இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் இருக்குது, இது கொஞ்சம் பேக்கில் இருக்குது. இப்போ அடுத்த முடிச்சு அதை விட கொஞ்சம் பேக்கில் இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி லைனாக நம்மளுக்கு நாட்டு வரும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது போடுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் சென்டரில் இருக்கிற ஹேரும் நீங்கள் எடுத்து இன்னும் பக்கத்தில் பக்கத்தில் நாட் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த சைட் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் முடிச்சு ஹேர் ஸ்டைல். திடீர்னு பார்க்கும்போது மண்டையில் கட்டி வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் குழந்தைங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அழகாக போட்டுட்டு இங்கே தூக்கி ஒரு போனி டைல் போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என் பாப்பாக்கு தலையில் இன்னும் முடி வளரல, அதனால் வந்து என் தலையில் தானே போட்டு காமிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 சைடும் இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து இதை நிறைய போடாட்டி கூட, இந்த மாதிரி 3 நாட் போடாட்டி கூட, சும்மா இங்கே இங்கேருந்து மொத்தத்துக்கு ஒரு முடி எடுத்து ஒரே ஒரு நாட் போட்டு அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு இது 2 போனிட்டேல் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய முடிச்சு ஹேர் ஸ்டைல். இப்போ 3வது ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். 3வது ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் வந்து நான் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எது வாயில் நுழையுமோ அந்த மாதிரி பேர் நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைடு ஒர்க் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பெரியவங்களே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சைடு வகுடு எடுத்துட்டு இப்போது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுங்க. இப்படி கொஞ்சமாக முடி எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இப்படி ரெண்டாக பிரித்து 2 ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம்தான், அதுக்கப்புறமா இந்த முடிக்கு கீழே இப்படி, அதாவது இங்கே நம்ம முடி எடுத்தாலும் இப்படியே சைடில் கொஞ்சம் முடி எடுத்து அதே மாதிரி 2 ட்விஸ்ட்டு. அடுத்து முடி எடுத்து 2 ட்விஸ்ட்டு. அடுத்து கீழே, அதுக்கு கீழே இப்படி முடி எடுத்து 2 ட்விஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு கீழே இப்படி முடி எடுத்து இப்படி 2 ட்விஸ்ட்டு. அப்புறம் இங்கே. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை இப்படி நீங்கள் சுருட்டிட்டு இந்த மாதிரி இந்த சைடு வச்சு பின் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது. இப்போ இந்த சைடு இங்கே எடுத்தோம் இல்லை நம்ம முடி, இப்போ இங்கே எடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்படி எடுத்து முடியை 2 பிரிச்சுக்கிட்டு இப்படி 2 ட்விஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே, இது கீழே இருக்கிற முடியை இப்படி ட்விஸ்ட்டு. இப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிற முடியை எடுத்து இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ இது 2வது. இதை இப்படி வச்சு ஹேர் பின் பண்ணிவிடுங்க. எதையுமே இப்படி இழுத்து பண்ணக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். ஸோ இப்படி லூஸ் விட்டு இப்படி பின் பண்ணிடலாம். அடுத்து இப்போ இந்த 3வது இந்த பார்ட். ஸோ இதை இப்போ பேலன்ஸ் இந்த முடி தானே நம்மளுக்கு இருக்குது, அதையும் எடுத்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கு கீழே அப்படியே கீழே இருக்கிற முடி.
அவ்வளோதான். இதையும் நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே இது வந்து நம்மளுடைய இந்த மூணு இதுவும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது முடி கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு அடர்த்தியாக தெரியும். இப்போ இதே மாதிரி இந்த சைடு பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மூணாவது ஹேர் ஸ்டைல். இப்போ நாலாவது ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம நாலாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இது வந்து பஃப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சாரீ கட்டிட்டு போகும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பட் பஃப் வந்து நம்ம எப்போவுமே இங்கே தானே பண்ணுவோம், அப்படி கிடையாது. இந்த மிடில்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம சும்மா ஓரளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வகடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுடைய பஃபுடைய சைஸ் பொறுத்து நீங்கள் உங்களுடைய ஹேர் எடுத்துக்கணும். நான் வந்து பஃப்லேயே செகண்ட் இருக்கும் ஒரு பெரிய சைஸு, ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மிடில்லேருந்து ஹேர் எடுக்கிறேன். கரெக்டாக நம்மளுடைய இந்த தலையோட சென்டர் இருக்குது பாருங்களேன், இப்படி நம்மளுக்கு இந்த மேடு போதும் இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ரெண்டரை அந்த மாதிரி அளவு வச்சுட்டு இங்கேருந்து உங்களுடைய விரலை இப்படி வி ஷேப்பில் கொண்டு போய் இங்கே வரைக்கும் ஹேர் எடுங்க. இப்படி ஹேர் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் இந்த சைடு எடுக்கிறேன். இப்படி உங்களோட ஹேரை எடுத்துட்டு உங்களுடைய பஃப் இருக்கு இல்லையா, அதை இப்படி உங்கள் முடி இது பண்ணி இங்கே பஃப் வச்சுட்டு அந்த பஃப்பை வந்து இந்த ஹேர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரை வச்சு இப்படி அழுத்தாமல் இப்படி லைட்டாக இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி புஷ் பண்ணி நம்ம ஹேர் பின்ஸ் பண்ணிடலாம். பஃப்புக்கு நெருக்கமாக பின்னாடி ஹேர் பின் பண்ணுங்கள். தள்ளி பண்ணிங்கன்னா லூஸாக இருக்கும், பஃப் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பஃப் வச்சாச்சு. இப்போ வந்து உங்களுடைய ஹேர் ஸ்டைலை நீங்கள் சென்ட்ரு வகுடு அப்படியே இருக்கவும் பண்ணலாம், அப்படி இல்லை உங்களுக்கு சைடு வகுடு வேணும்னா இந்த முடியை அப்படியே நீங்கள் இந்த வகுடு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்த விஷயம் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ சென்ட்ரு தான், நான் சென்டர் வகுடு வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த ஹேரை வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இன்ச் அளவுக்கு முடி எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நீங்கள் இப்படி வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. அடுத்து இந்த ஹேரு எடுத்து இப்படி ரெண்டு ட்விஸ்ட்டு, அடுத்து ஹேரு எடுத்து இப்படி ட்விஸ்ட்டு, அடுத்த ஹேர் எடுத்து ட்விஸ்ட்டு, அடுத்த ஹேர் எடுத்து இப்படி ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். இப்படியே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி இப்படி இந்த பஃப் இருக்கு இல்லையா, அதை இப்படி சுற்றி வரா மாதிரி இந்த முடி வரா மாதிரி இங்கே வச்சு பின் பண்ணிவிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பின் பண்ணிங்கன்னா உங்கள் பின் சரியாக உட்காராது. ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஹேர் வந்து அப்படியே பட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இது உங்களுக்கு தெரியும், இங்கே பஃப் இருக்குது. ஸோ அதை சுற்றி இப்படி நம்ம வந்து வயலுக்கு இது கட்டின வரப்பு கட்டின மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு பண்ணலாம். ஸோ ஹேர் எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. ஸோ இதுதான் இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் பீட்ஸ் கூட இங்கே வச்சுக்கலாம் இந்த இடத்த சுற்றி. இதை வந்து ஹேரை ஒன்று நீங்கள் வந்து பின்னல் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேர் பன் விற்கும். ஸோ தூக்கி ஒரு போனி டைல் போட்டு இந்த ஹேர் பன் யூஸ் பண்ணணும். இப்போ அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஹேர் எல்லாத்தையுமே, ஸோ நீங்கள் ஹேர் பன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பின் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும், ஏற்றி இங்கே பின் பண்ணிடணும். நீங்கள் நம்ம இந்த முறுக்கணும் இல்லையா, இதை வந்து இப்படி ஏற்றி இங்கே பின் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஹேர் எல்லாத்தையும் மொத்தமாக சீவி இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு பெரிய முடி இருந்ததுன்னா பன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்ன ஹேர் அப்படின்னா பன் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி விசிறு இல்லாமல் எல்லா முடியும் இப்படி ஒன்றா சேர்த்துருங்க.
இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு போனிடெயில் போட்டுடலாம். உங்களுக்கு உங்களுடைய கொண்டை வந்து எந்த இடத்துல, அதாவது இங்கே சென்டர் பாயிண்ட்டாக இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி இங்கே வேணுமா, அந்த மாதிரி அது உங்களோட இஷ்டம். பேண்டை போட்டதுக்கப்புறமா உங்களோட இந்த ஹேர் பன், இது வந்து பெரிய சைஸும் இருக்கும் உங்களுடைய முடி இன்னும் அடர்த்தியாக காட்டுற மாதிரி. இது வந்து ஸ்ப்ரிங் டைப்பு. ஸோ இதை உங்கள் ஹேர்க்குள்ளே நீங்கள் அப்படியே போட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஹேர் பன் நீங்கள் போட்டாச்சா, இப்போ இந்த முடியுடைய பாதியை இப்படி பிரிச்சுருங்க. பிரித்து இந்த மாதிரி இந்த ஹேர் பன்னை வந்து நம்மளுடைய ஹேராலையே மறைக்கணும். இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக மறைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த பன்னை சுற்றி நல்லா டைட்டாக போட்டுருங்க. நான் ரெண்டு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி டைட்டாக போட்டுட்டேன். ஸோ இப்போ பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா இந்த அணில் வால் மாதிரி, இந்த இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணி நல்லா இந்த நுனி வரைக்கும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்பின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அடுத்த ஹேரும். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. சாரீக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொண்டையை வந்து அப்படியே விடாமல் சுற்றி அழகாக ஒரு மல்லிப்பூ இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா கொண்டையை சுற்றி சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹோம்லி லுக் உங்களுக்கு கொடுக்கும். நான் இன்னொரு ஹேர் ஸ்டைல் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ண மாதிரி அதில் வந்து பின்னல்லாம் போட்டிருப்பேன். இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னல் போடுறது, அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலாம். இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் சொன்னேன் இல்லையா, மூணு டைப்பாக பிரித்து நம்ம இதே மாதிரி இப்படி சுருட்டி போடுறது, அதுவும் இந்த நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.